ஓம் சரவண ஜோதியை நமோ நம. ஓம் சரவண ஜோதியை நமோ நம. ஓம் சரவண ஜோதியை நமோ நம. எல்லோருக்கும் வணக்கம். ஆசான் சார்பாக ஆசான் பொற்பாதங்களை வணங்கி, ஓங்காரக்கூடிய ஆசான் பொற்பாதங்களை வணங்கி, என்னால் தெரிந்த அனுபவத்தை நான் இங்கே உரையாட வந்திருக்கின்றேன். இந்த துறைக்கு நான் வந்து ஒரு 12 வருடமாகத்தான் இந்த துறையில் நான் இருக்கிறேன். இந்த துறைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த என் நண்பர் சுப்பிரமணியம் என்பர் அவர்தான் அழைத்து கொண்டு வந்தார். ஓங்காரக்கூடிய ஆசான் ஒரு சித்தர். நான் 30 ஆண்டுகளாக அருணகிரிநாதரை குருவாக ஏற்று வழிபாடு செய்து வந்த காரணத்தினால் அருணகிரிநாதருடைய தன்மை எனக்கு தெரியவில்லை. எப்படி வழிபாடு செய்வது, அருணகிரிநாதர் என்றால் யார் என்பதை எனக்கு தெரியாத காலகட்டத்தில் எனக்கு சுப்பிரமணிய என்ற நண்பர் சொன்னார், ஓங்காரக்குடியில், திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியில் ஒரு சித்தர் இருக்கார், நீங்கள் அவர் வந்து பார்த்தா உங்களுக்கு வேண்டிய விளக்கங்கள் கிடைக்கும் என்று என்னை அழைத்து வந்தார். வந்து பார்த்தோம். பல முறை இந்த மேடையில் இந்த இதை சொல்லியிருக்கேன். வந்து பார்த்தோம். அவர் அறிமுகப்படுத்தினார், இவர் வந்து அருணகிரிநாதரை வழிபாடு செய்கிறார் ஐயா அப்படின்னு சொன்னார். அருணகிரிநாதர் ஐயா கூப்பிட்டு அருணகிரிநாதர் தன்மை என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, அது கேட்கறதுக்கு தான் நான் மலேசியாலேருந்து வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு. அப்போது தான் ஆசான் சொன்னார், அருணகிரிநாதர் அழைத்தால் முருகப்பெருமாள் வருவார், அருணகிரிநாதர் சுண்டு விரல் பட்டால் இமயமலையே தூள் தூளாக போய்விடும் என்று நமது ஓங்காரக்குடி ஆசான் சொன்னபோது என்னால் ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அழுதேன் நான். என்ன காரணம் என்றால், ஒரு ஞானிக்குத்தான் ஒரு ஞானியை தெரியும் என்பதை அறிந்து அன்றிலிருந்து இந்த ஓங்காரக்குடிக்கு தொடர்ந்து தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு ஆசான் எனக்கு அளித்திருக்கின்றார். மலேசியா திருநாட்டில் 4 சங்கங்கள் உண்டு. திருமூலர் சங்கம், 15 சங்கம், அகத்தியர் அரங்கர் சன்மார்க்க சங்கம், எங்களுக்கு கொடுத்தது ஸ்ரீ அருணகிரிநாதர் அரங்கர் சன்மார்க்க சங்கம். இனி இந்த 4 சங்கமும் மலேசியாவில் இருந்து தொண்டாட்டி ஆசான் பெருமையை பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த நல்ல வாய்ப்பை ஆசான் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நான் வந்து நம்ம அண்ணன் வீரா பேசுன மாதிரியோ அல்லது அண்ணன் ராஜசேகர் பேசும்போதோ எனக்கு அவ்வளோ ஒரு இதை பேச தெரியக்கூடிய ஆற்றல் இல்லை. இருந்தாலும் ஆசான் கொடுத்த பிச்சையினால் ஓரளவு பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். ஓரளவுக்கு இப்போ தான் பக்குவ நிலைக்கு வந்திருக்கோம் ஆசான் பெருமையை பேசுவதற்கு. அதனால் ஒரு அனுபவத்தை சொல்லி ஒரு நிறைவுக்கு வந்துடுறேன். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு நடந்த உண்மையான கதை, உண்மை உண்மை உண்மை. ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு நடந்துருச்சு. அந்த இறப்பு நடந்து ஒரு 3 ஆண்டு அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு, ஹார்ட் அட்டாக்கு இறந்துட்டாங்க. அப்போ இறந்து ஒரு 1.5 வருஷம் அவரில், 1 வருஷம் கூடத்துலேயே ஒரு அவரோட மகன் ஒருத்தர் 48 வயசு, அவரும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் தடுமாட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படியே இருந்துக்கிட்டு இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, 21 வயது, ஒரு படியை அடிபட்டு இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் ஒரே தடுமாட்டமான ஒரு சூழ்நிலை, 5 வருஷத்தில் 3 இறப்பு. அப்போ அந்த இறப்புக்கு வந்தவங்களாம் சொல்லிட்டாங்க, இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஏதாவது அதுக்கு ஒரு வழிமுறை செய்யுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ எங்கள் ஊரெலாம் வந்து இங்கே எப்படி கோடாங்கி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த சாமி பார்க்குறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரி தான் ரொம்ப நம்புவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் சொன்னாரோ, உங்கள் குடும்பத்தில் பெரிய சாமம் இருக்குது, அதுக்கு நீங்கள்லாம் பரிகாரம் செஞ்சாகணும்னு சொல்ல. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் இந்த குடும்பத்தை விட்டு உடனே வெளியாகணும்னு. அப்புறம் இன்னொரு குருக்கள் வந்திருக்காரு, அவர் சொன்னாராம், 6 மாதத்துக்கு இந்த வீட்டை சாத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, இல்லைன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஒரு இறப்பு நடக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னானா, அவங்க ரொம்ப பயந்து போய் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. ஒரு 16 முடிஞ்ச உடனே, நம்ம சாங்கியத்தில் கருமாதி செய்வோம், 16 முடிஞ்ச உடனே குருக்கள்கிட்ட போயிருக்காங்க. அப்போ தான் குருக்கள் சொன்னாராம், இதுக்கு சாங்கியதை செய்யணுமான்னு சொல்லும் போது, அப்போ அதுக்கு தான் அவர் உண்மையான கதையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாங்கியெல்லாம் செஞ்சு வீட்டில் எல்லாம் நல்ல மாதிரி பண்ணிவிட்டு இந்த கேரளாவிலிருந்து ஒரு தாயத்து கட்டினா 3000 வெள்ளி, எங்கள் ஊர் காசு, அந்த கட்டினீங்களா இந்த இறப்பிலிருந்து இந்த இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நோக்கமே சம்பாதிக்கிற நோக்கம் தானே. அப்போ இவங்க என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதில் ஒருத்தருவங்க இந்த நம்ம சங்கத்தில் தொண்டு செய்கிறவங்க. அப்போ எங்ககிட்ட கேட்கும் போது நான் ஐயாவை பார்க்க வந்தேன், ஐயா கிட்ட விவரத்தை சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ அன்னதானம் போடு, அன்னதானம் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சித்தர்கள் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சித்தர்கள் பூஜையை வச்சுட்டு ஒரு அன்னதானம் போடுங்கன்னு. இல்லையா, 1 மாதத்தில் இன்னொரு இறப்பு நடக்குன்னு சொல்லியிருக்கானே, அதுக்குள்ளே என்னன்னு ஐயா சொன்னார்னா நிச்சயமாக காப்பாற்றுவார், அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம்,
சரிங்க, கொஞ்சம் அரை மனசோட ஏற்றுக்கிட்டு பூஜையை செஞ்சாங்க. பூஜையை செஞ்ச பிற்பாடு அன்றைய தினத்தில் ஒரு 20-30 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 16 பேர்த்துக்கு மலுஜல ஜாமா கொடுத்து வறுமையான உள்ள குடும்பத்திற்கு பொருட்கள் கொடுத்து உதவி செய்தாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து பூஜை பண்ணாங்க. 2 மாதம் 4 நாளாவது இன்னையோட எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு 5 பேர் வந்து ஐயாவை பார்த்து அன்னதானத்துக்கு ஐயாவுக்கு கொடுத்துட்டு, இதுதான் உண்மையான வழிங்க, நாங்கள் தொடர்ந்து ஐயா வழியிலே தொடர்ந்து நாமத்தை சொல்லி பூஜை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வராங்க. அதனால் அந்த குடும்பத்துக்கு நிறைய மாற்றம். காரணம், ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் பாதத்தை இறுகி பற்றி கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பமும் விலகும். வறுமையிலிருந்து விடுபடலாம், துன்பத்திலிருந்து விடுபடலாம், மரணத்திலிருந்து தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு ஆசான் நம் புண்ணிய பலத்தை வச்சு நம்மளை காப்பாற்றுவார் என்பதை அவங்க குடும்பத்திலே எங்கிட்ட சொல்லி, இந்த முறை வரும்போது கூட என்கிட்ட கையில் பணம் கொடுத்து என்னால் இயன்ற தர்மத்தை கொண்டு போய் ஐயாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆசானை யாரெல்லாம் இறுகி பற்றி கொண்டு ஐயா நம்மளை காப்பாற்றுவார், முருகன் அவதாரத்தில் அமர்ந்திருக்கும் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நம்மளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தாங்க நாங்கள் எல்லாருமே எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் மாதம் மாதம் வந்து ஆசானோட பாதத்தை இறுகி பற்றி கொண்டு எங்கள் ஜென்மத்தை கடத்தேற்றுவதற்கும் உண்மை நிலையை தெரிவதற்கும் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதற்கு இந்த குடிலுக்கு வந்து தாங்க நான் தெரிஞ்சுக்கினேன். வெறும் அருள்பலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதப்பா, புண்ணிய பலமும் அருள் பலமும் இருந்தால்தான் இறை பலத்தை பெற முடியும் என்பதை இந்த ஓங்கார குடி தாங்க உலக மக்களுக்கு எடுத்து உரைக்குது. அதனால் நம்ம எல்லாரும் வந்திருக்கக்கூடிய பல பேர் பல சூழ்நிலை வந்திருப்போம், பல சிந்தனில் வந்திருப்போம், அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆசான் சொல்வதை சிறைமேல் கொண்டு தொடர்ந்து தொண்டு செய்வதற்குண்ட வாய்ப்பு கிடைச்சால் தொண்டு செய்யுங்க. ஆசான் நாமத்தை விடாமல் பாராயணம் செய்து வந்தால் நிச்சயமாக நாம் எல்லா வழியிலும் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லவளுங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.